ஆமா ஜாஸ்தியா தான் இருக்கு. பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மொத்த கடன் அளவு 2014 வெறும் 16-17% உற்பத்தியில் இருந்த கடனை 26-27% கொண்டாந்து கொடுத்தது. தமிழக அரசின் கடன் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது சரிதான், அவர் கூறியதில் தவறே இல்லை என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தது குறித்து கேள்வி எழுப்புகையில், எந்த ஒரு மாநிலத்தின் உற்பத்தி திறனை வைத்துத்தான் அம்மாநிலத்தின் கடனை மதிப்பிட முடியும், கடன் வாங்குவதில் இரண்டாவது இடத்தில்தான் நாம் இருந்தோம், 2014 முதல் 2021 வரையிலான ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் நாமும் கடன் வாங்குவதில் இரண்டாவது இடத்தில்தான் இருந்திருப்போம். நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்ன தகவல் சரி, கடன் அளவு மாநிலத்தின் உற்பத்திக்கு ஏற்பதான் இருக்கும். நிர்மலா சீதாராமன் சொன்ன நம்பரில் தவறில்லை. மகாராஷ்டிரா மட்டும்தான் தமிழகத்தை விட உற்பத்தி அதிகம் உள்ள மாநிலம். அவர்களுக்கு கடன் குறைவாக இருக்கிறது என்றால் அவர்கள் நிதியை சிறப்பாக கையாள்கிறார்கள். தமிழகத்தில் யார் ஆட்சியிலோ பொருளாதாரத்தில் மோசமான சூழல் ஏற்பட்டு 27% கடன் இப்போது நமக்கு இருக்கிறது. தகவல் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மை. அரசியல் ரீதியாகவோ உற்பத்தி அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தால் நான் சொல்வது புரியும். 4 மாதமாக பிடிஆர் பேசாமல் இருக்கிறார் என அண்ணாமலை விமர்சித்த கருத்து குறித்த கேள்விக்கு, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுவது சரியல்ல என எளிமையாக பதிலளித்தார். எந்த துறையில் இருக்கிறேனோ அதற்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதை அறிந்து பேசுவதுதான் விதிமுறை, நாகரிகம். நான் 2021 அமைச்சரான போது எனக்கு பல்வேறு பொறுப்புகள் இருந்தன. அந்த அடிப்படையிலும் அவ்வப்போது பேசினேன். நிதித்துறை, ஓய்வூதியத்துறை, வளர்ச்சி திட்டமிடுதல் துறை, மனிதவள மேலாண்மை துறை என இத்தனை துறைகளுக்கு அமைச்சராக இருந்ததால், தத்துவ ரீதியிலும் மேலாண்மை ரீதியிலும் பங்கு வகித்ததால் அடிக்கடி பேசினேன். தத்துவத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தின் கொள்கையையும் திறனையும் செயல்பாட்டையும் விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. அமைச்சர் இலாக்கா மாற்றிய பிறகு இன்று ஐடி பற்றியோ டிஜிட்டல் சேவை பற்றியோ தான் நான் பேசுவேன். நிதித்துறை உள்ளிட்ட துறைகள் குறித்து அந்தந்த அமைச்சர்கள் பேசுவதுதான் மரபு, நாகரிகம் என்றார். தமிழகத்தில் யார் ஆட்சியிலோ பொருளாதாரத்தில் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு 27% கடன் இப்போது நமக்கு இருக்கிறது என்று அவர் கூறியது முந்தைய அதிமுக ஆட்சியை என்று கூறினாலும், நிதியை சிறப்பாக கையாள்கிறார்கள் என மகாராஷ்டிராவை பாராட்டுவது போல் திமுக ஆட்சியை தாக்குவது போல் உள்ளது எனவும் பேச்சுக்கள் கிளம்பியுள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலை எழுப்பிய கேள்விகளுக்கு மிக மென்மையான முறையில் பதில் கூறியதும் கவனம் பெறுகிறது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355171.